நாகை மாவட்டம் பழைய பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தூய பேதுரு ஆலயம் கிபி 1774 ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 250 ஆண்டுகளாக டச்சுக்காரர்களுடைய வரலாற்று சுவடா நிலச்சு நிற்கக்கூடிய இந்த பேராலயம் சூரிய ஒளி சுட்டு செங்கல், முழுக்கப்பட்ட தரை, பனைமர உத்திரங்கள் மற்றும் ஓட்டினாலான கூரைகளால் டச்சு பாரம்பரிய கட்டிடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. சுண்ணாம்பு கற்களால் பிரம்மாண்டமான தூண்கள் அமைக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த சபை மழைநீர் உட்புகுதல், புயல் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரிடர்கள் காரணமாக நாளுக்கு நாள் சேதமடைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இதை பார்த்த தன்னார்வலர்கள் ஆலயத்தை புனரமைக்க முடிவு செஞ்சு கடந்த ஒரு வருஷ காலமாக இந்த பணிகளை செஞ்சுட்டு வராங்க. அதன்படி பழமை அழியாமல் ஆலயத்துடைய உட்புறம் முழுவதுமாக தேக்கு மரங்களால் கலைநுட்பங்களால் செதுக்கி இந்த பணிகள் நடந்துட்டுருக்கு. நாகை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களுடைய பங்களிப்போடு சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடந்துட்டுருக்கு. 400 அடி நீளமும் 250 அடி அகலமும் கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்க இந்த ஆலயத்தில் டச்சு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் இன்றைக்குமே பாதுகாக்கப்பட்டு வருது. ஆலயத்துக்கு நடுவே அமைஞ்சிருக்கக்கூடிய பிரசங்க பீடம், பிரசங்க பீடத்துடைய மேலே 10 அடி விட்டம் இருக்கக்கூடிய ஒளியூட்டும் பலகை, தெற்கு புறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருபீடத்தின் பக்க சுவர்கள் இன்றைக்குமே டச்சுக்காரர்களுடைய கட்டிடக்கலையை நினைவு கூர்ந்து வருது. பிரம்மாண்ட மரத்துண்கள், மரச்சிற்பங்கள், இறந்த டச்சு மக்களுடைய சமூகத்தில் பணி செய்த அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் இவங்களுடைய நினைவு கேடகங்கள், சுவரில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணியுடைய சிற்பங்கள், இதெல்லாமே பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்கு. பழமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு பெயரளவில் மட்டும் சொல்லாமல் நாகையில் 250 ஆண்டுகளாக டச்சுக்காரர்களுடைய வரலாற்று பேராலயத்தை மீட்டெடுத்த இந்த செயல் பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது. ஆலயம் இப்பொழுது 250வது வருடத்தை இந்த ஆண்டு கொண்டாடுகிறது. 250 ஆண்டுகளுக்கு முன்பாக 1774-77 ஆண்டு ஜூன் 23 நாள் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. வில்லியம் ஹெமினா எலிசபெத் புருடால் அப்படிங்கிற ஒரு அம்மையார் தான் இந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இங்கே கவர்னர் ரெய்னியர் வான் வில்லிங்கனின் என்ற கவர்னருடைய மனைவி வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், ரொம்ப கலைநயத்தோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இது குறிப்பாக இது டச்சு கலையுடைய அனைத்து வேலைப்பாடுகளும் இதில் இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த ஆலயத்தின் முன்பகுதி பார்த்திங்கன்னா இது டச்சுடைய கட்டடைக்கலை. அது ஒரு பெல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கும். பின்புறமும் அதே ஒரு பெல் ஷேப்பில் தான் அதோடய அமைப்பு இருக்கும். நாங்கள் இங்கே ஒரு டச்சிலேருந்து ஒருத்தர் நெதர்லாந்துலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து பார்த்தப்போ அதை பார்த்துட்டு எங்களுக்கு எங்களுடைய நாட்டின் கட்டடக்கலை இங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போனார். அவர் ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு அவர் நாட்டுக்கு போயிட்டு ஒன்று அனுப்பிச்சி விட்டுருந்தார். அந்தளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக இருந்தது. இது சுற்றிலும் ரோடு லெவல் அதிகமானதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலடைய ஆரம்பித்தது. நிறைய இடத்துல கிராக் ஃபார்ம் ஆரம்பிச்சிது. அதனால் அதெல்லாம் நாங்கள் இன்ஜினியர் சாலியாவிட்ட சொல்லி அதுக்குரிய செயல் திட்டங்கள்லாம் செஞ்சு அது பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிக்கணும். ஏன்னா இது ஒரு வரலாறு. ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க வந்ததன் விளைவு இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்தது என்பதற்கு அடையாளமாக இந்த ஆலயம் அமையுது. ஏன்னா தரங்கம்பாடி நாகப்பட்டினம் கடல்வழிக்கு ரொம்ப பேர் பெற்றதாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அதனால தான் அருள்பணியாளர்கள் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் பகுதிக்கு வந்து இறங்கினாங்க. டச்சிலிருந்தும் வியாபாரத்திற்கு இங்கே வந்து இறங்கினாங்க. அவங்களுடைய சீரிய முயற்சி, அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இந்த ஆலயம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. கல்வி பணி மற்ற எல்லா பணிகளும் இந்த ஆலயத்தின் வழியாக நடைபெற்றது. அதுக்கு சாட்சியாக தான் நம்ம சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது ஒரு 200 வருஷம் ஸ்கூல், அந்த ஸ்கூல் இன்னமும் நம்ம இருக்குது. அந்த அப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை இந்த ஆலயம் சொல்லிகிட்டே இருக்குது. இப்பொழுது இது தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேராயர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இது பேராயராக இருந்து இதை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை
பாதுகாப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்ததுனால இந்த ஆலயத்தை புதுப்பித்தோம். இதற்கு அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது, அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது. அதன் வழியாக இந்த ஆலயத்தை வந்து பழமை மாறாமல் நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வரலாற்று சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வரலாற்றை இந்த கிறிஸ்தவம் சரி, கிறிஸ்தவம் வந்து எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாய பணியை நிறைவேற்றி ஒரு சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு என்ற வரலாற்றை தொடர்ந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு பெயர் போன ஒரு இடம் இந்த இடம். அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தை நாங்கள் பல மக்களை சந்தித்தோம். நாகப்பட்டினத்தில் பிற சமய நண்பர்களை பல பேரை இந்த ஆலயத்தை பற்றி அவங்க வந்து இந்த ஸ்கூலில் படித்தது, இந்த ஆலயத்தில் அவங்களுடைய பழைய காலத்து வாழ்க்கை அதெல்லாம் அவங்க சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களும் இந்த பணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. பிற சமய நண்பர்கள் அவங்கெல்லாம் இந்த ஆலயத்தோடு ரொம்ப தொடர்பில் இருக்காங்க. அவங்களுடைய நினைவுகள் வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இந்த ஆலயம் வருகிற 29ஆம் தேதி மறுமங்கல படைப்பு செய்யப்படுகிறது. பேராயர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்து இந்த மறுமங்கல படைப்பு செய்து வழிபாடு நடத்த இருக்கிறார்கள்.